ஆயுர்வேதம் பத்தி ஜென்ரலா இருக்கிற மித்து அப்படின்னா என்ன சொல்லுங்க? நான் ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். வாதப்பகுதி வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. பித்த பகுதியாக இருந்தனா கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப கஃப பிரகிருதிக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் மருந்து கொடுக்கலாம். இதுவே வாத பிரகிருதிக்கு இருந்தால் அலோபதி டாக்டர்கிட்ட போனால் ஆயுர்வேத மருந்துலாம் எடுக்காதீங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அலோபதி மருந்தே எடுக்காதீங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன எங்க மாட்டி விடுறீங்க? தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சொல்லலாம், ஆனால் என் மனசை ரொம்ப பாதிச்ச ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். இது லைஃப் லாங் பேஷண்ட்ஸ் எடுத்துட்டுருக்கறனால எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது தெரியுமா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோங்க. இதை நான் சொன்னேன்னா நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாத்திரையை தொடவே மாட்டீங்க. ஒரு பார்டர் லைன் இருக்கிறவங்களுக்கே மெட்ஃபார்மின் கொடுக்கணும், பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெட்ஃபார்மினோட சைடு எஃபெக்ட் எவ்வளோ தூரம் அவங்க கொலஸ்ட்ரால்கான மருந்துகளை எடுக்கிறதுல, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷன் கூட கம்மியாகும். ஆயுர்வேதம் வந்து டிசீஸ் சென்ட்ரிக்கு கிடையவே கிடையாது. தமிழ்நாடு நம்ம நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனையோட சேர்மன் டாக்டர் வனிதா முரளிக்குமார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதே மாதிரி ஆயுர்வேதம் பத்தி ஜென்ரலா இருக்கிற மித்து அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் உண்மையே கிடையாது, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி சொல்லணும்னா ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் சொல்லாமல் எனக்கு தெரில. எம்ஜிஆர் எடுத்தார், அதனால தான் இருக்குது. தங்கபஸ்வம் சாப்பிட்டார், அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஒரு மித் ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே ஒரு குரூட் ப்ரிப்ரேஷன்ஸ், எந்த பிரின்சிபலும் இல்லாமல் ஒரு போயிட்டுருக்குங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஆயுர்வேதம் வந்து ஒரு பெரிய ஓஷன். ஆயுர்வேதம் வந்து டிசீஸ் சென்ட்ரிக்கு கிடையவே கிடையாது, பேஷண்ட் சென்ட்ரிக் தான். நம்ம பாடியில் இருக்கிற ஃபிலாசபியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு மருத்துவ முறைகள். நம்ம உடம்பு வந்து பஞ்சமகாபூதங்களால் ஆனது. இந்த அண்டமும் பஞ்சமகாபூதங்களால் தான் ஆனது. அண்டத்தில் இருப்பது பிண்டம், பிண்டத்தில் இருப்பது அண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஆயுர்வேத மருத்துவமுறை இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. இது த்ரிதோஷ குறிகளை வைத்த ஒரு அடிப்படையாக வைத்த ஒரு மருத்துவமுறை. ஸோ அதனால் இதெல்லாம் புரியாததுனால மக்களுக்கு இந்த மித்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே சயின்ஸ் படிக்கிறீங்க, பாக்டீரியா படிக்கிறீங்க, வைரஸ் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல் எஜுகேஷன்லேயுமே வாத பித்தம் கஃபம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கல. அதனால தான் இது தெரியல. இப்போ உங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேயே இந்த குறிப்புகளாக இருந்து இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது நம்மளுடைய மருத்துவ முறைகள் இது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பழகிடும் இந்த வார்த்தைகள் எல்லாம். புதுசாக நாங்கள் சொல்லும்போது இவங்க என்ன வாத பித்த கஃபம்னு சொல்கிறாங்க, இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கவே நல்லா இல்லையே, உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆயுர்வேத முறையை சிறப்பாக நல்ல கரெக்டான டாக்டருடைய மருத்துவ பரிந்துரைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் கிரியேட் மிராக்கிள்ஸ். இந்த வாதம் பித்தம் கபம் பத்தி சொல்லும் போது அந்தந்த ஒவ்வொருத்தரோட பாடியும் இது மூணுல ஏதோ ஒண்ணுலதான் இருக்கும், அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கும்ன்றாங்கல்ல, அப்படி இருக்குதா? அதுக்கு பேரு பிரகிருதி, பாடி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கஃப பிரகிருதின்னு மூணா பிரித்து பண்ணலாம். ரெண்டும் கலந்தும் கூட இருக்கலாம். வாத பிரகிருதி வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. வாத உடம்பு இருக்கிறவங்க ஸ்லிம்மாக இருப்பாங்க, கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வாத பிரகிருதியோட குறிகுணங்கள். பித்த பிரகிருதியாக இருந்தனா கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஷார்ப்பாக எல்லா வேலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செய்வாங்க. இது வந்து இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் வந்து பித்தம். கஃப பிரகிருதியில் வந்து காமாக இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்கும், காமாக பேசுவாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக இருக்கும், டக்குன் ரியாக்ஷன் எதுவும் கொடுத்துட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கஃப பிரகிருதிகள். அதே மாதிரி இப்போ நம்ம கொலஸ்ட்ரால் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, கஃப பிரகிருதிக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் மருந்து கொடுக்கலாம். இதுவே வாத பிரகிருதிக்கு இருந்தால் மருந்து தேவையில்லை. இதுதான் ஆயுர்வேதம் சொல்கிற பியூட்டிஃபுல் திங். கொலஸ்ட்ராலுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க, அந்த மனிதர் பேஷண்ட் சென்ட்ரிக் அவங்களுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பெயின்லாம் இருக்குது அப்படின்னா வாத பித்த பிரகிருதிகளால் தாங்க முடியாது, வலி தாங்க முடியாது. சார் சின்ன வலி, இதை போய் கத்துறானே அப்படின்னு நம்ம நினைப்போம். கஃப பிரகிருதியாக இருந்தால் அந்த வலியை தாங்கிக்குவாங்க. ஓகே, இந்த டாலரன்ஸ் பவர் அப்படிங்கிறது கஃப பிரகிருதிக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல் சயின்ஸ். இந்த சயின்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரியலி இட் இஸ் கோயிங் டு வர்க் அண்ட் கிரியேட் மிராக்கிள்ஸ். இப்போ அலோபதிக்குலாம் வந்தா எல்லா பேஷண்ட்டுக்கும் சும்மா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பாக்குற மாதிரி நீங்க வந்த உடனே ஸ்கேன் பண்ணிடுவீங்க இவர் இந்த உடம்பு. ஆமா, எனக்கு என்ன இருக்கும்? நீங்க வந்து வாத பித்தம். அப்படியா? ஆமா,
வாத பித்தம்னா ரெண்டும் சேர்ந்து வரும், ரெண்டும் சேர்ந்த கலவை. ஓ அப்படியும் இருக்கு, காம்பினேஷன் இருக்கு. ஜென்ரலா இப்ப வாதம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும், இல்ல அவங்க என்ன மாதிரியான பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்களோட இது பெட்டரா இருக்கும், ஆரோக்கியம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கா? வாத பிரகிருதிகளுக்கு வந்து பெயின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் குவிக்கா வரும், கேஸ் ஃபார்மேஷன் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள்ஸ் அதிகமாக இருக்கும், டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்கும், டக்குன்னு விழுந்துருவாங்க, ஒரு ஷார்ட் டெம்பர்ட்னஸ் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆங்ஸைட்டி கண்டிப்பாக வாத பிரகிருதிகளுக்கு இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா அவங்க வந்து உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எது சாப்பிட்டாலும் சூடாக வெதுவெதுன்னு சாப்பிட்டா இன்னும் பெட்டர், ஆற வச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி உணவுகள் கூட போய் உள்ளே ஆக்ட் பண்ணி நம்மளோட இதை வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பேர் டீ காஃபிலாம் கொண்டு போய் வச்சிங்கன்னா நான் ஆறி போய் தான் குடிப்பேன் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இல்லாம அவங்க கொஞ்சம் சூடா குடிக்கணும். ஸோ அந்த வெதுவெதுப்பு தன்மையும் ஸ்நேகத்தன்மையும் வந்து அவங்களுக்கு ரொம்ப மிக மிக அவசியம். அவங்கள சுத்தி எப்போதுமே வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர் உள்ள பீப்புள் இருக்கணும். அவங்கள சுத்தி ஒரு சின்ன உரசலோ எனிமிட்டியோ இருந்துச்சுன்னா அவங்க டக்குன்னு அஜிட்டேட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவனுக்கு இவங்ககிட்ட இப்படி பேசணும் அப்படின்னு நமக்கே தெரியும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வாத பிரகிருதி பீப்புளுக்கு தான். இவனை எவ்வளோ வேணா பித்தமாக அவன் கோச்சிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கஃப பிரகிருதிக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். பித்தத்துக்கு வந்து நெய் சேர்த்துக்கணும், பித்தத்தை குறைக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு பித்தம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி குறைக்கிறது அப்படின்னு அவங்களாவே வந்து கேட்பாங்க. பித்த பிரகிருதி பீப்புள் வந்து பீச்சுக்கு போகலாம், சந்தனம் தேய்ச்சிக்கலாம், மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த வழிமுறைகள். அவங்க கிட்ட பேட் குவாலிட்டிஸ்னே அதிகமாக இருக்காது. அதே மாதிரி கபம், கபம்க்கு வந்து ஹனி கொடுக்கும், ஹனி பேஸ்டில் கொடுக்கும்போது கபம் வந்து குறையும். அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் மஸ்ட், அவங்க வந்து கண்டிப்பாக வாக்கிங் போகணும், இல்லைன்னா அவங்க உடம்புல வந்து கபம் சார்ந்த நோய்கள் அதிகமாகிடும், ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்கெல்லாம் மோர் நிறையா குடிக்கணும். இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் அவங்க பயன்படுத்தும். இப்போ இந்த காய்ச்சல் தலைவலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் வந்து அலோபதியில் உடனே ஒரு ஒரு சின்ன ஒரு மெடிசனோ ஏதோ ஒன்று கிடச்சிரும், டக்குன்னு வாங்கி போட்டால் சரியாயிரும்ன்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஆயுர்வேதம் வந்து ஒரு ஸ்லோ ட்ரீட்மெண்ட், ஸ்லோ ப்ராசஸ்ன்றாங்களே, அது ஏன் அப்படி இருக்குது, இல்லை அப்படி தான் இருக்குமா? இல்லை உடனே ரிலீஃப் கொடுத்துரும் நவீன மருந்துகள், ஆனால் அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கும். அதை ஏற்றுக்க மக்கள் தயார்னா உடனே சரியாகிற மருந்து அவங்க பயன்படுத்தலாம். இப்போ அலோபதியில் யூஸ் பண்ணுற அத்தனை மருந்துகளுமே வந்து சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ், ஆயுர்வேத மருந்துகளில் ஹர்ப்ஸு, ஆனால் அதில் கெமிக்கல்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நேச்சுரல் கெமிக்கல்ஸ். அதான் ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உடனடி தீர்வு இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸும் அதை இருக்க தான் செய்யுது. அண்டு இன்னொன்று, மக்களுக்கு ஜென்ரலாக இருக்கிற ஒரு பிலீஃப் என்னென்னா, இப்போ ஆயுர்வேத மருந்துகள்லாம் வந்து ஒரு வழி வழியாக வர்ற ஒரு ப்ராக்டிஸில் வந்தது அப்படின்றது, அலோபதிக்கு வந்து ஒரு மாத்திரையோ இது ஒரு இது வந்து மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குது, ஒரு இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஆயுர்வேதத்துலேயும் அப்படி தானா? ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அருமையான கேள்வி இது. ஒரு மாடர்ன் மெடிசன் ட்ரக் மார்க்கெட்டுக்கு வரணும்னா குறைஞ்சது 15 வருஷம் ஆகும். அது வந்து லேபில் டெஸ்ட் பண்ணணும் அந்த ஃபார்முலாவை, அந்த ஃபார்முலாவை லேபில் டெஸ்ட் பண்ணி ரேட்டுக்கோ மவுஸுக்கோ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது மனிதர்களிடையே கூட ட்ரையல் பண்ணுவாங்க. இப்போ கோவிட் வேக்சின்லாம் கூட ட்ரையல் நடந்தது நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அது மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட எங்காவது சைட் எஃபெக்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகுதான்னு சொல்லி ஃபார்மகோ விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்குது, திரும்பவும் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுப்பாங்க. ஆனால் ஆயுர்வேத முறை அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெடிசன், மாடர்ன் மெடிசன் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெடிசன், ஆயுர்வேத மருத்துவ முறைகள் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் மெடிசன், அனுபவத்தால் 5000 வருடம் ஆல்ரெடி ப்ராக்டிஸில் இருக்குது, ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. இதை நம்ம எப்படி ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து திரும்ப லேபுக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும், ரிவர்ஸ் ஃபார்மகாலஜி தான் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்ருக்கு. நான் மாடர்ன் மெடிசனில் சொல்கிறது ஃபஸ்ட்டு லேபு, அப்புறம் அனிமல்ஸு, அப்புறம் ஹியூமன்ஸு. ஆனால் ஆயுர்வேதம் எப்படி இருக்குது, ஹியூமன்ஸு, திரும்ப நீங்கள் ரேட்டு, திரும்ப லேபு, நீங்கள் ரிவர்ஸ் ஃபார்மகாலஜியில் தான் அதை நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஷியல் மெடிசனுக்கு வந்து பெரிய ரிசர்ச் எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ரிசர்ச் தேவைப்படுற இடத்துல மட்டும் பயன்படுத்திக்கலாம், எல்லா மருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி கஷ்டப்படுத்த வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அலோபதி டாக்டர்கிட்ட போனா ஆயுர்வேத மருந்துலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க அந்த மாதிரி அலோபதி மருந்தே எடுக்காதீங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன எங்க மாட்டி விடுறீங்க, தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சொல்லலாம், ஆனா என் மனசை ரொம்ப பாதிச்ச ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். அதுல ஒண்ணு வந்து டயபெட்டிஸ்க்கு எடுக்கக்கூடிய மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மருந்தும், கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டாட்டின்ஸை பற்றியும் நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கிட்டே ஆகணும், ஏன்னா இது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது 30 வயசில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு நீங்கள் பண்ணிடுறீங்க, ஏன்னா அது ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு, எல்லா கம்பெனிஸ்லேயும் அதை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பார்டர் லைனில் ஒருத்தருக்கு சுகர் இருந்தால் கூட உடனே மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு காம்பினேஷனில் சுகருக்கு
மருந்து வந்து பரிந்துரை செய்யப்படுது. இந்த மெட்ஃபார்மினால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குங்கிறத தெரியாமையே சாப்பிட்டு சாப்பிட்டு முப்பது வயசில் ஒருத்தர் மெட்ஃபார்மின் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் சாப்பிடணும்? இந்த மெட்ஃபார்மினோட லாங் டேர்ம் யூசஸ்னால என்ன நடக்கும் தெரியுமோ? நம்ம உடம்புல இருக்கிற B12 குறையுது. B12 டெஃபிஷியன்சியில் அது வந்து நரம்புகளை டேமேஜ் பண்ணுது. இது வந்து பெர்மனன்ட் டேமேஜ். இதுதான் வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. டயபெட்டிஸ்னால நரம்புகள் பாதிக்குதுன்னு சொல்லி டயபெட்டிக் நியூரோபத்தின்னு மருந்துகள் கொடுக்குறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு கொடுக்கப்படுற மெட்ஃபார்மினோட சைடு எஃபெக்ட்ஸ்னால B12 டெஃபிஷியன்சி வந்து தான் டயபெட்டிக் நியூரோபதி வருது. அதாவது பிரிக்கிங் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், பாதத்தில் கையிலலாம் ஒரு பிரிக்கிங் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து மருந்தே கொடுக்க முடியாமல் இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சிங்காக அதை ட்ரீட் பண்ண முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த மெட்ஃபார்மின் கொடுக்கறதுனால இன்சுலின் போய் செக்ரேட் பண்ணுறது கிடையாது. அதோடைய பேக்ரவுண்டே அது போய் பான்க்ரியான்ஸில் ரியாக்ட் பண்ணி இன்சுலின் செக்ரேட் பண்ணுறது கிடையாது. அது லிவரில் போய் குளுக்கோனியோஜெனிசஸை பிளாக் பண்ணுது. இந்த மாதிரி மருந்துகள் நம்ம எடுக்கணுமா, இது தேவையா? இந்த மாதிரி சிறு வயதில் சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட்ட டயபெட்டிஸாக இருந்தால் ஆயுர்வேத மருந்துகளை ஏன் பரிந்துரைக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ ஆயுர்வேதத்தில் அதுக்கான சிகிச்சை முறை எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பார்டர் லைன் டயபெட்டிஸ் வந்து ஆயுர்வேதம் எடுக்கிறதுக்கு நவீன மருத்துவர்களே பரிந்துரைச்சிட்டா நிறைய சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கலாம். இப்போ ஒரு 400 இருக்கு 500 இருக்கு அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு உடனடியாக குறைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு பார்டர் லைன் இருக்கிறவங்களுக்கே மெட்ஃபார்மின் கொடுக்கணும், பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெட்ஃபார்மினோட சைடு எஃபெக்ட் எவ்வளோ தூரம் அவங்க உடம்ப பாதிக்குதுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே தன்னுடைய கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசையாகவே இருக்குது. லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெஸ்ட் பார்த்தோன்னே ஒரு பார்டர் லைனில் ஆரம்பிக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நவீன மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டின்ஸ், அது ஆட்டோவாசினா இருக்கலாம், ரோஸ் வாசா இருக்கலாம், ரோஸ்டே இருக்கலாம், இந்த மாதிரி பல மருந்துகள் பேரில் வந்து வருது. ஸ்டாட்டின்ஸ் எடுக்கிறதுனால ஒரு ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது? ஸ்டாட்டின்ஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடும், தெரிஞ்சுக்கணும் நீங்க. இது ஸ்டாட்டின்ஸ் எடுக்கிறதுனால இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் சாவியை எங்கே வச்சேன்னு தெரில, எனக்கு மறந்துட்டேன்பாங்க. ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா மறந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஞாபக மருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கொலஸ்ட்ரால்க்கான கொலஸ்ட்ரால்க்கான மருந்துகளை எடுக்கிறதுல அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செக்ஷுவல் ஃபங்க்ஷன் கூட கம்மியாகும். அவங்க லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டின்ஸ். ஏன் ஸ்டாட்டின்ஸை பரிந்துரைக்கணும்? இதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஆயுர்வேத மருந்துகளே பயன்படுத்திக்கலாமே. உடனடி தீர்வு இல்லை. ஆயுர்வேதத்தை எங்களை ஒதுக்கி நவீன மருந்துகளை எடுக்கிறதுனால மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் உணரணும். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா கொலஸ்ட்ராலுக்குன்னு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அது வந்து டயபெட்டிஸை கிரியேட் பண்ணி விட்டுருன்றீங்க. டயபெட்டிஸ்னு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அது ஒரு புது நோயை கிரியேட் பண்ணி விட்டுருன்றீங்க. கண்டிப்பா. நம்ம ஆயுர்வேதம் பத்தின நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உங்ககிட்ட பேசி விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் நீங்க சொன்னது வந்து உண்மையிலேயே புதுசா இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். நன்றி.